மார்னிங் அன்னைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னா நம்ம வெறும் ஒரு கெப்பாசிட்டர் வந்து ரெண்டு மூணு கெப்பாசிட்டர் சீரியஸ்லையும் பேரலையும் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சீரியஸையும் பேரலையும் பண்ணிட்டு அது கூட நம்ம என்ன பார்த்துருக்கோம், எனர்ஜி ஸ்டோரிங் கெப்பாசிட்டர்ஸ் எடுத்து பார்த்துருக்கோம். நான் அந்த கிளாஸ் எண்ட்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நெக்ஸ்ட் வந்து ஒரு சார்ஜ் தான் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இல்ல ஒரு கெப்பாசிட்டர்ல போகக்கூடிய வோல்டேஜ் எவ்வளவு அப்படி அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதுக்கு உண்டான நெக்ஸ்ட் செம் நான் சொல்றேன் சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த செம்மு. ஸோ இந்த செம் நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இதுல கேட்டுருங்க சரிங்களா. ஒரு ரெண்டு மூணு பசங்க வந்து கால் பண்ணி டவுட்ஸ் கேட்பீங்க, சந்தோஷம்தான். ஆனா அதுல டவுட் கேட்கறது கொஞ்சம் நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க, மற்றவங்க விட்டு கேட்காம நீங்களே கேளுங்க. ஸ்டூடெண்டான நீங்க கேட்டாதான் அந்த டவுட் என்னன்றது நான் சொன்னா உங்களுக்கு புரியும், மற்றவங்க கேட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது சரிங்களா. அதனால எப்படினாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க, என் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பாத்துக்கோங்க. இன்னொரு பையன் ஒருத்தர் கேட்டான், சார் இந்த மாதிரி மைக்ரோ ஃபாரட்ல கொடுக்குறீங்க, அதை 10^6 தான் மாத்துறீங்க, அது எப்படி சார் மாத்துறீங்க அப்படின்னு கேட்டாப்ல. ஆக்சுவலா அது வந்து மைக்ரோ அப்படின்னா 10^-6 வேல்யூ சரிங்களா. மைக்ரோ அப்படின்னா 10^-6 அதோடைய வேல்யூ ஓகேங்களா. அந்த வேல்யூல அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வந்த வேல்யூ கூட இன்டு 10^-6 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்னன்னா வேல்யூ மாறாது, மைக்ரோன்றது ஃபேரட்டா மாறிடும் சரிங்களா. கூலும்ஸ்ல நம்ம பார்த்துருந்தோம் மைக்ரோ கூலும்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் செம்ல, இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதனால மைக்ரோன் வந்துச்சுன்னா இன்டு 10^6 நம்ம போட்டுக்கணும், மைக்ரோன் வந்தா இன்டு 10^6 போட்டுக்கணும். அதே போல அதே சமயம் வந்து சென்டிமீட்டர் வந்து மீட்டரா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன், சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும் அப்படின்னு, அதுக்கு 10^-2 இது எல்லாமே லாஜிக் ஓகேங்களா. இதுதான் வேல்யூ, அந்த மாதிரி மாறாது, அதை நீங்க மைண்ட்ல வச்சிருந்துங்க சரிங்களா. அதுக்கு அடுத்த சம்மு பார்க்கணும். அதே இதுல லாஸ்ட் செம்முடைய இன்னொரு கண்டினியூஷன் என்ன அப்படின்னா, இதுல வந்து ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ், இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் பிளஸ் அதுல போகக்கூடிய சார்ஜஸ், அதுல போகக்கூடிய சார்ஜஸ் அதுக்கப்புறமா அடிஷனலா எனர்ஜி ஸ்டோர்டுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே சமயம் என்னது மூணு விதமான எதுவுமே பண்ண போறோம், ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன டிஃபிகல்ட் மட்டும் இருக்கு, அது என்னன்றது சொல்றேன் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க சரி. ஃபர்ஸ்ட் சம்ம வாசிக்கிறேன், அது என்னன்னு பார்த்துக்கோங்க, அதுல ஏதாவது புரியலன்னா உடனே சொல்லுங்க சரிங்களா. இப்ப two capacitors of each of 3 microfarad 4 microfarad are connected in series, so ரெண்டு கெப்பாசிட்டர் என்ன பண்ணிருக்காங்க, சீரியஸா கனெக்ட் பண்ணிட்டாங்க. சீரியஸா கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், டைரக்டா சீரியஸ் உடைய ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே மைண்டுக்குள்ள அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கணும், இதுதான் இதுதான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் செம்ம முடிக்க முடியும் ஓகேங்களா. இப்ப ரெண்டு கெப்பாசிட்டரும் சீரியஸா கனெக்ட் பண்ணிருக்காங்க, அதுவும் 100 volt DC supply, 100 volt DC supply என்ன பண்ணிருக்காங்க, கனெக்ட் பண்ணிருக்காங்க, சீரியஸா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு கெப்பாசிட்டர் 1 கெப்பாசிட்டர் 2 வோல்டேஜ் இது மூணு கொடுத்துட்டாங்களா, இது மூணு கொடுத்துட்டாங்க. ஸோ இது மூணு கிடைச்சிச்சுன்னா நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம், சார்ஜஸும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதுக்குண்டான ஃபார்முலாஸ் நம்ம என்ன இருக்கு ஆல்ரெடி மைண்ட்ல இருக்கு சரிங்களா. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அதை கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்றேன், என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கால்குலேட் தி வோல்டேஜ் அக்ராஸ் தி ஈச் கெபாசிட்டர், த வோல்டேஜ் அக்ராஸ் தி ஈச் கெபாசிட்டர், ஒவ்வொரு கெபாசிட்டர்லயும் போகக்கூடிய வோல்டேஜ் எவ்வளவு கண்டுபிடிக்கணும், C1 கெபாசிட்டர்ல எவ்வளவு போகுது, C2 கெபாசிட்டர்ல எவ்வளவு போகுது அப்படின்றத என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஈச் கெபாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஈச் கெபாசிட்டர், எனர்ஜி எவ்வளவு ஸ்டோர்ட் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ அது எவ்வளவு, அதுவும் ஒவ்வொரு கெபாசிட்டர் இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, த ஈக்குவலர் கெபாசிட்டன்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன், த ஈக்குவலர் கெபாசிட்டன்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
So equivalent circuit, equivalent capacitance அப்படினா total capacitance கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? Total capacitance கண்டுபிடிக்கணும். So நாம இது எல்லாத்துக்குமே first என்ன பண்ணனும்? Formulas வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். Formulas வந்து என்ன பண்ணிக்கணும்? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. Next நாம solution போவோம். Solution பாத்தீங்க அப்படினா first என்னென்ன கொடுத்திருக்காங்க? C1 capacitor கொடுத்திருக்காங்க, C2 capacitor கொடுத்திருக்காங்க. C1 capacitorனா 3 microfarad. 3 microfaradனா 3 × 10⁻⁶ farad. 3 × 10⁻⁶ farad. அதுக்கப்புறமா C2 வந்து என்ன அப்படின்னா 4 microfarad. 4 microfarad. அது வந்து என்னது? 4 × 10⁻⁶ microfarad. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் தி ஈச் கெபாசிட்டர் சொல்லிட்டாங்க. சோ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சார்ஜும் வேணும், கெபாசிட்டன்ஸோட டோட்டல் கெபாசிட்டன்ஸும் வேணும். சோ இது ரெண்டுமே நம்ம கிட்ட இல்ல. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு ஃபார்முலா வந்து ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருந்தோம். 1/C=1/C1+1/C2+1/C3 கொடுத்தோம். சோ இங்க ரெண்டு கெபாசிட்டர் தான் இருக்கு. ரெண்டு கெபாசிட்டர் இருக்குறனால இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்கு தெரியுமா? C=C1+C2+C3 சாரி C1C2C3/C1C2+C2C3+C3C1 இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை நாம இங்க எடுத்துக்கிறோம். இங்க ரெண்டு கெபாசிட்டர்னால நமக்கு ஈஸியா இருக்கு இந்த ஃபார்முலா. அதை விட ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா C1 C2 divided by C1 plus C2. இது வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கு சரிங்களா? அதனால தான் இந்த ஃபார்முலா நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க 1/C1 போட்டு பண்ணிக்கலாம், இல்ல வேற மாடல்லையும் இந்த மாடல்லையும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும்ன்றதுக்காக இந்த ஃபார்முலா நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா 1/C1 வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆல்ரெடி ஒரு சமயம் படிச்சாச்சு. 1/C1 வச்சு அதனுடைய ஒரு சமம் படிச்சாச்சு 1/C1 வச்சு அதனுடைய ஒரு சமம் படிச்சாச்சு. Q by C.
V is equal to Q by C. அதுதான் நமக்கு என்னது வோல்டேஜ் உடைய ஃபார்முலா. சோ இது நமக்கு கெபாசிட்டன்ஸ் C இருக்கு. என்ன? Q வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த Q-வ கண்டுபிடிக்கணும் அப்படினா அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கோம்ல Q is equal to CV. Q is equal to என்னது? CV. சரிங்களா? இப்போ இந்த C உடைய வேல்யூ நமக்கு தெரியும். 1.714 microfarad. 1.714 microfarad என்பது C உடைய வேல்யூ நமக்கு தெரியும். V வந்து ஆல்ரெடி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க 100 வோல்ட் V வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க 100 வோல்ட் சோ அதை ரெண்டே என்ன பண்ணிரோம் அப்ளை பண்ணிரோம் C க்கு பதிலா 1.714 into 10 power minus 6 V க்கு பதிலா 100 V க்கு பதிலா என்னது 100 ஓகேங்களா இப்போ நீங்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படினா 1.74 into 10 power minus 4 கூலும்ஸ் 1.74 into 10 power minus 4 coulombs. ஏ coulombs அப்படினா சார்ஜ் உடைய யூனிட் என்னது coulombs. கண்டிப்பா யூனிட் நம்ம போட்டாகணும். வேற ஆன்சர் மட்டும் போட்டா மட்டும் ஆகாது. யூனிட் நம்ம என்ன பண்ணனும்? அடிஷனலா போட்டா மட்டும் தான் நமக்கு என்னது ஆன்சர் கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? இப்போ சார்ஜ் கிடைச்சு. சார்ஜ் கிடைச்சுல எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட். என்ன அப்படினா சீரியஸ் கனெக்ஷன்ல வந்து சார்ஜ் எப்படி இருக்கும்? வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் சரிங்களா சீரியஸ் கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து சேமா இருக்கும் வோல்டேஜ் மட்டும் தான் என்ன ஆகும் டிஃபரன்ஸா இருக்கும் சீரியஸ் கனெக்ஷன்ல பேரலல்ல சார்ஜ் டிஃபரெண்டா இருக்கும் வோல்டேஜ் வந்து என்ன இருக்கும் சேமா இருக்கும் ஓகேங்களா அப்ப ஒரு சார்ஜ் கண்டுபிடிச்சாலே என்னது Q1 க்கும் அதே சார்ஜ் தான் Q2 அதே சார்ஜ் தான் அதே வேல்யூ தான் ஏன்னா சார்ஜ் வந்து என்னது சேம் வோல்டேஜ் மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகும் சோ அதனால Q உடைய வேல்யூ தான் நமக்கு Q1 Q2 வரும் அது அப்படியே வச்சுக்கலாம் நம்ம சரிங்களா இப்ப வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் ஒவ்வொரு ஈச் கெபாசிட்டருக்கும் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் இப்ப C1 போகக்கூடிய வோல்டேஜ் வந்து என்னது V1 C1 போகக்கூடிய வோல்டேஜ் என்னது V1 வோல்டேஜ் அக்ராஸ் தி கெபாசிட்டர் வோல்டேஜ் அக்ராஸ் தி கெபாசிட்டர் V1 Q/C1 Q/C1 அப்படினு போட்டுறோம் Q உடைய வேல்யூ என்னது இந்த இருக்கு 1.74 into 10 power minus 6 C1 உடைய வேல்யூ என்னது இங்க இருக்கு 3 into 10 power minus 6 3 into 10 power minus 6 சரிங்களா இத நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படினா வோல்டேஜ் கிடைக்கும் ஒரு வோல்டேஜ் கிடைக்குதா அந்த வோல்டேஜ் தான் 57.13 வோல்ட் 57.13 வோல்டேஜ் சரிங்களா இது V1 கெபாசிட்டர்ல போகக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ அதே போல V2 கெபாசிட்டர்ல போகக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ வந்து அதே போல V2 கெபாசிட்டர்ல போகக்கூடிய வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா V2 is equal to Q/C2 Q/C2 Q உடைய வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1.714 into 10 power minus 6 sorry 4 10 power minus 6 sorry 4 divided by 4 into 10 power minus 6 அது C2 உடைய வேல்யூ C2 உடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க சரிங்களா C2 உடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு வோல்டேஜ் கிடைக்கும் 42.85 வோல்ட் 42.85 வோல்ட் இப்போ நீங்க இந்த சம் வந்து நம்ம போட்டது கரெக்டா இல்லையா அப்படின்னு நீங்க செக் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு என்ன அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் எவ்வளவு 100 வோல்ட் வோல்டேஜ் எவ்வளவு 100 வோல்ட் அதுல C1க்கும் ஒரு வோல்டேஜ் போகும் C2க்கும் ஒரு வோல்டேஜ் போகும் சோ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும் வேல்யூ 100 வரணுமா 100 அல்லது பிளஸ் ஆர் மைனஸ் 5% கம்மியா இருக்கும் 100 கரெக்டா வராது பிளஸ் ஆர் மைனஸ் 5% வரும் அது என்னன்னா டிராப் ஆகும் ஒவ்வொன்னு சரிங்களா இப்ப இந்த V1 அந்த V2 ஆட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கரெக்டா 99.something வரும் ஏன்னா செக் பண்ணி பாருங்க இது 57 42 இது 13 அங்க 85 சோ எவ்வளவு 99 இருந்தா 99.98 வருது சோ 99.98 வந்துச்சுனா 100 தான ஈக்குவல் சோ நாம போட்ட V1 வோல்டேஜ் வந்து சரியா இருக்கு V1 வோல்டேஜ் வந்து என்னது கரெக்டா இருக்குன்னு இதுலயே நாம கண்டுபிடிச்சலாம் அது தப்பா இருந்துச்சு அப்படினா ஏதோ நம்ம தப்பா எழுதிருக்கோம் V1 வேல்யூ நம்ம ஏதோ தப்பா எழுதிருக்கோம் அதனாலதான் நமக்கு கரெக்டா ஈக்குவலா வரல அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம் சரிங்களா இப்ப ரெண்டு கெபாசிட்டர்லயும் போகக்கூடிய வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு ரெண்டு கெபாசிட்டர்லயும் போகக்கூடிய
வோல்டேஜ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், எனர்ஜி ஸ்டோரிங் ஈச் கெபாசிட்டர், எனர்ஜி ஸ்டோரிங் ஈச் கெபாசிட்டர். அப்ப அதாவது முன்னாடி பார்த்தது ஒரே எனர்ஜி தான் நம்ம பார்த்தோம், முன்னாடி பார்த்தது என்னது ஒரே எனர்ஜி. இதுல வந்து என்னன்னா ரெண்டு கெபாசிட்டர்லயும் போகக்கூடிய எனர்ஜியை நம்ம நீங்க சொல்லிக்கலாம். சோ எனர்ஜி இன் கெபாசிட்டர் சி ஒன், எனர்ஜி இன் கெபாசிட்டர் சி ஒன் W is equal to 1 by 2 C1 V1 square. நார்மலா நமக்கு எனர்ஜியோட ஃபார்முலா என்னது, 1 by 2 into CV square, C into V square அப்படினு போடுவோம். சோ இது கெபாசிட்டர் 1ன்றனால 1 சேர்த்துக்கிறோம், C1 V1. C1 உடைய வேல்யூ என்னது, 3.3 into 10 power minus 6, 3 into 10 power minus 6. V1 உடைய வேல்யூ என்னது, 57.13. இப்ப C2 உடைய வேல்யூ என்னது, 4 into 10 power minus 6. V2 உடைய வேல்யூ என்னது, இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்களா, 42.85 வோல்டேஜ். அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணீங்க, அதை நீங்க மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா, சாரி மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் நம்ம C2 கெபாசிட்டியுடைய எனர்ஜி, C2 எனர்ஜி ஸ்டோரிங் கெபாசிட்டர் எனர்ஜி சரிங்களா சோ நமக்கு எல்லாமே ஒரே சம்லே இருக்கு இந்த ஒத்த சம்மை நம்ம மைண்ட்ல வச்சிருந்தோம் இதுல இருக்க யூஸ் பண்ற ஃபார்முலாஸ் மைண்ட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இதே மாதிரி வர எந்த மாடலா இருந்தாலும் நம்ம 100% அந்த சம்மை செய்ய முடியும். சோ ஆனா அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும், திரும்ப சொல்றதுன்னா பேக் சைடு நீங்க ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. பேக் சைடு என்னென்ன ஃபார்முலாஸ் வருதோ அது எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்ப ரெண்டு சம்மு மட்டும் ஹோம்ஒர்க் மாதிரி, ஆக்சுவலா நேற்று ரெண்டு சம்மு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், அது என்ன யார் பண்ணல பண்ணி எனக்கு ஆன்சர் அனுப்பிடுங்க. ஒரு 2% என்னமோ ஆன்சர் சொல்லி அனுப்பிடுங்க, சரி அது என்ன செக் பண்ணல பார்த்துட்டு சொல்றேன், அதுல எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா. அதே போல இது இதுலயும் ரெண்டு மாடல் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி. இதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல ஒரு மாடல் முன்னாடி பாத்தீங்களா, அதுல வேற வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ நீங்களாம் உங்களுக்கு சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு வேல்யூ நீங்களாம் உங்களுக்கு எந்த வேல்யூ பிடிக்குதோ அந்த வேல்யூ என்ன பண்ணிருங்க, சூஸ் பண்ணி போட்டு எனக்கு அதை ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஒரு க்வெஸ்சன். ரெண்டாவது என்னன்னா, இது நம்ம சீரியஸ்ல பண்ணிருக்கோம்ல, இந்த சமயம் சீரியஸ் பண்ணிருக்கோங்க. ஒரு நிமிஷம் இதுல நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, சார்ஜ் அக்ராஸ் தி ஈச் கெபாசிட்டர், ஈச் கெபாசிட்டர்ல போகக்கூடிய சார்ஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா எனர்ஜி ஸ்டோரிங் கெபாசிட்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ், ஈக்குவலன்ட்
கெப்பாசிட்டன்ஸ் இந்த மூணுமே கண்டுபிடிக்கணும். அங்க சீரிஸ்ல என்ன பண்ணோம், வோல்டேஜ் கண்டுபிடிச்சோமா, ஆனா பேரலல் என்ன பண்ணோம்னா சார்ஜ் கண்டுபிடிக்க முடியும். ஏன் சார்ஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேரலல் வந்து சார்ஜ் டிஃபரெண்டா இருக்கும், வோல்டேஜ் வந்து என்ன இருக்கும், சேமா இருக்கும். பேரலல் வந்து சார்ஜ் டிஃபரெண்டா இருக்கும், வோல்டேஜ் வந்து சேமா இருக்கும். சோ இந்த சம்மை வந்து நீங்க பேரலல்ல செஞ்சு கொடுக்கணும். அதே போல இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண சம்மல அதே வேல்யூ வைக்காம வேற வேல்யூ வச்சு நீங்க எனக்கு சம் செஞ்சு எனக்கு அனுப்பி கொடுங்க. திரும்ப சொல்றது அதே ஒன்னே ஒண்ணு என்னன்னா, நீங்க அட்டண்டன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய டேட்டாஸ் எங்களுக்கு அனுப்பி விட்டா மட்டும்தான் நாங்க அதை வச்சு அட்டண்டன்ஸ் போட முடியும். நீங்க பார்த்தாலும் சரி பார்க்காம இருந்தாலும் சரி அது உங்க தப்பு தான் பாத்துக்கோங்க. அது மேக்சிமம் தப்பு வராம முடிஞ்ச வரைக்கும் படிங்க. ஏன்னா இப்ப பிரியா தான் இருக்கீங்க வீட்டுல, கொஞ்சம் மைண்ட்ல ஏதாவது கொண்டுவாங்க சரிங்களா. ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் ஓகே நான் பண்ணி தரேன் சரிங்களா. தேங்க்யூ.